மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனம் தமிழ்நாடு அரசு வழங்கும் நல்லதோர் கிராமம் செய்வோம். நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகளை பின்பற்றி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரித்தல் குறித்த விளக்கப்படம். நம் தமிழ்நாட்டில் அமையப்பெற்றுள்ள 12,524 கிராம ஊராட்சிகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் மூலமாகவே முன்னேறி வருகின்றன. தற்பொழுது கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம், அதாவது விபிடிபி மூலமாக போடப்படும் திட்டங்கள் அனைத்தும் முறைப்படுத்தப்பட வேண்டி நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகள் என உலக அளவில் தெரிவித்திருக்கும் 17 இலக்குகளில் நம் அடிப்படை வாழ்விற்கென தேவைப்படும் 10 இலக்குகளின் மூலமாக கிராம ஊராட்சியில் அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தயாரிக்கப்பட்டுள்ள இந்த விளக்கப்படத்தினை நாம் காணலாம். நம்ம கிராமத்தோட முன்னேற்றம் குறித்து சிறப்பு கிராம கூட்டம் கூட போகுது. அது சமயம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் தவறாம கலந்துக்கணும்னு ஊராட்சி சார்பா கேட்டுக்கிறங்க. ஏன் சாம, போன மாசம் தானே தண்டரை போட்டு கூட்டம் போட்டாங்க, அறிக்கை தாக்கல் பண்ணி நாமெல்லாம் கையெழுத்து போட்டோம். ஆமா, அப்புறம் என்னதுக்கு இன்னொரு வாட்டி தண்டரை போடுறாங்க, இன்னொரு கூட்டம் கூட்டணுங்கிறாங்க? ஏன் பாலு, போனாதான் தெரியும்ண்ணா. புதுசா வந்துக்கிற தலைவரமா ஏதோ சொல்ல போறாங்க போல இருக்குது. கூட்டத்துக்கு போனா தெரிய போகுது. இந்த சிறப்பு கிராம கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலரையும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலரையும் நமது பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் அவர்களையும் ஏனைய அரசு அலுவலர்களையும் தன்னார்வலர்களையும் மற்றும் பொதுமக்களாகிய உங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த சிறப்பு கிராம கூட்டம் எதுக்கு கூடியிருக்கு தெரியுமா? கிராமத்து மக்களாகிய உங்களுடைய பரிந்துரைகளை ஏற்று இனிமே தயாரிக்கப்பட உள்ள கிராம வளர்ச்சி திட்டத்துல முன்னுரிமை அடிப்படையில செய்து முடிப்பதற்கான பணிகளை நிலைத்த வளர்ச்சிக்கான 17 இலக்குகள்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த இலக்குகள்ல நம்ம கிராமத்துக்கு ஏத்த 10 இலக்குகளை நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம கிராமத்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இலக்குகளுக்கும் அதற்குண்டான குறிக்கோள்களை நிர்ணயிச்சு செயல்பட்டோம்னா நம்ம கிராமம் எல்லா வசதிகளையும் பெற்ற ஒரு தன்னிறைவு கிராமமா மாறிடும். அது விஷயமா பிடிஓவும் டெப்டி பிடிஓவும் இன்னும் விளக்கமா உங்ககிட்ட சொல்வாங்க. அவங்க சொல்றத கவனமா கேட்டு அதன்படி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படணும்னு உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். சரிங்க தலைவரம்மா, நம்ம கிராமத்திலையும் தன்னார்வலர்கள் மூலமா கிராம வளர்ச்சி திட்டத்துக்கான அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் நாம என்னங்க பண்ணணும் சொல்றேங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம். இதுதான் அரசாணையில தெரிவிக்கப்பட்ட வழிமுறைகளின்படி நீங்களே உங்க கிராம தன்னார்வலர்கிட்ட தெரிவிச்சிருந்த தேவைகளின் அடிப்படையில உங்க கிராமத்துக்குன்னு என்னென்ன பணிகள் செய்யணும்னு இறுதியா கொடுத்த கிராம வளர்ச்சி திட்ட அறிக்கையோட நகல் தான் இது. இப்ப இனிமே வரப்போற வருஷத்துக்கான கிராம வளர்ச்சி திட்ட அறிக்கை தயார் செய்யும்போது நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் அடிப்படையிலே தான் நாம திட்டத்தை தயாரிக்க போறோம். ஒரு சில இலக்குகள் ஒரு மாசத்துல முடியலாம், ஒரு சில இலக்குகளுக்கு பல மாதங்கள் கூட ஆகலாம், இன்னும் சில இலக்குகளுக்கு வருஷம் கூட ஆகலாம். சரிங்களா, இந்த நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகள்ல முதல் இலக்கு வறுமை போக்குறது, இரண்டாவது இலக்கு பசிய போக்குறது. அதாவது இந்த கிராமத்துல இருக்கிற எந்த குடும்பமுமே வறுமையால பாதிப்படையாம பொருளாதாரத்துல மேம்படுறத குறிக்கோளா கொண்டிருக்கு. மொத்தத்துல ஒரு ஊராட்சிய வறுமை இல்லாத ஊராட்சியா மாத்தணுங்கிறது தான் இந்த இலக்கோட குறிக்கோள். இப்ப நம்ம வீடியோ மேடம் இன்னும் விளக்கமா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகளை பொதுமக்களாகிய உங்களுக்கு தெல்ல தெளிவா விளக்கிறதுக்காகத்தான் இந்த கிராம சிறப்பு கூட்டத்தை இங்க கூட்டி இருக்கோம். நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு கேக்குறேன், வருமா வருமன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வருமன்னா என்னங்க? கையில காசு பணம் இல்லாம இருக்குறதுதானா வருமா? அம்மா, நாலு இடத்துக்கு போக வர நல்ல துணிமணி இல்லாதனாலமா வருமா? மேடம், காலையில எழுந்ததும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எப்படி வயிறார சாப்பாடு போட போறோம்னு தெரியாம ஆம்பளைங்க முழிக்கிறமே, அதுதான் மேடம் வருமா? கரெக்ட், நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். அப்படி பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா?
இதோ இங்க இருக்காங்க மேடம். இவர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது வந்து மேடம், எங்க போனாலும் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறேனோ. புள்ள கொஞ்சம் தண்ணி கொண்டு வா புள்ள. என்னையா அதுக்குள்ள வந்துட்ட? வேலை எதுவும் கிடைக்கலையா? எங்க புள்ள, காலையில இருந்து நாயா பேய் அலைஞ்சு திரியறேன், ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. என்னையா இப்படி சொல்லிட்ட? நீ ஏதாச்சும் பணம் கொண்டாருவே, அதை வச்சு சமாளிக்கலான்னு பார்த்தா வீட்டுல ஒரு பொட்டு அரிசி கூட இல்லையா? என்ன புள்ள பண்ணட்டும், எல்லாம் நம்ம தலை எழுத்து. என்ன பண்றது, கஞ்சி வைக்கிற அளவு கூட அரிசி இல்லையே. ஏம்பா ராம, வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா போதுமா? அதை தேடி நாம தான் போகணும். அதை விட்டுட்டு வருமா வருமானு புலம்பிட்டு வீட்டிலே இருந்தா அந்த வறுமை நம்மளை விட்டு போயிடுமா? என்ன, நம்மளை மாதிரி கிராமங்களில் வாழற ஜனங்களோட வறுமையை போக்குறதுல 100 நாள் வேலை தான் கண்கண்டா தெய்வமா இருக்குல்ல. அதுக்குன்னு வேற அடையாளட்டெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சிருக்கீங்களா? அந்த வேலைக்காவது நீ உன் மனைவி போய் வரலாம்ல? நானும் பல தடவை சொல்லிட்டேன், நீங்க காதலே வாங்க மாட்டேங்கிறீங்களே. அது மட்டுமா, அரசாங்கத்தில் நம்மளை மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு எத்தனையோ வேலைகளுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க, அதில் ஏதாவது ஒரு பயிற்சிக்கு நீ போய் வரலாமே. ஆமாம், உனக்கு என்ன வேலை தெரியறாம? நான் என்னென்ன பட்ட படிப்பை படிச்சிருக்கேன், வெறும் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலுன்னு காடு கழனின்னு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். மழை இல்லாமல் இப்போ அந்த கூலி வேலையும் இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், ஏதாவது பட்டற வேலை அல்லது மெக்கானிக் வேலைக்கு போகலாம்ல? கொஞ்சம் கூட கைத்தொழில் தெரியாதுன்னு. அதுக்கு தான் நம்ம ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் தொழிற்பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி கொடுக்கறது மட்டும் இல்லை, வேலையும் அவங்களே வாங்கி கொடுக்குறாங்க. அதில் சேர்ந்து கற்றுக்கிட்டா எங்கே போனாலும் நமக்கு வேலை உறுதிங்கிறேன். சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. இந்த ராமுவோட குடும்பம் உண்மையிலேயே வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிய வருது. அதே மாதிரி இந்த கிராமத்தில் இவங்கள மாதிரியே வறுமையாலும் பசி பட்டினியாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து அவங்களையும் பொருளாதாரத்தில் மேம்பட செய்யணும். நாம இத முதல் இலக்காய் எடுத்து செயல்படுத்தணும். செயல்படலாமா? வறுமை ஒழிப்பு மற்றும் பட்டினி இல்லா நிலை, இதில் விவசாய உற்பத்தியும் அடங்கும். இந்த 2 இலக்குகளையும் அடிப்படையாக கொண்டு 100 நாள் வேலை திட்டத்தில் வேலைவாய்ப்பு அளித்தல், மகளிர் சுய உதவிக் குழுவில் உறுப்பினராக்கி தொழில் புரிவது மற்றும் குடும்பத்திற்கு சிறிய அளவில் கடனுதவி அளிப்பது, திறன் வளர்ப்பு பயிற்சியில் ஓட்டுநர் பயிற்சி, லேத் பட்டறை பயிற்சி, இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன மெக்கானிக் பயிற்சி, தையல் பயிற்சி, அலங்கார நகைகள் செய்யும் பயிற்சி, கம்ப்யூட்டர் பயிற்சி, மேலும் DAY NRLM, DDU GKY, PDS, தீன்தயாள் உபாத்யாயா கிராமஜோதி யோஜனா, NMSA, RKVY, PMKSY, NSDP மற்றும் மத்திய மாநில அரசுகளின் பிற தொடர்புடைய திட்டங்களையும் இந்த இலக்குடன் ஒருங்கிணைப்பது ஆகியனவாகும். பஞ்சாயத்து செக்ரட்டரி, நம்ம ஊராட்சியில் இருக்கிற மொத்த குடும்பங்கள் எத்தனை? அதில் வறுமையின் பிடியில் சிக்கி இருக்கிற குடும்பங்கள் எத்தனை? தலைவரம்மா, மொத்த குடும்பங்கள் 510. அதில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறது மட்டும் 170. அப்போ முதல்ல அந்த 170 குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கம் கொடுக்குற திறன் வளர்ப்பு பயிற்சியில் சேர வச்சு அந்த குடும்பங்களை முன்னேற வச்சிடணும். அதுக்கு கால நிர்ணயமாக 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் அப்படின்னு நாமளே நிர்ணயிச்சிடலாம். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, அப்படியே நிர்ணயிச்சிடலாமா? சரி, நாம் பார்த்த முதல் இலக்கு வறுமை ஒழிப்பு, 2வது இலக்கு எல்லாருக்கும் பசி இல்லாத நிலைமை ஏற்படுத்துறது. இது 2க்கும் காலத்தை நிர்ணயம் பண்ணிட்டோம். அடுத்த இலக்குக்கு போகலாமா? நலவாழ்வு, அதாவது அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத நலவாழ்வு. இதை பற்றி இங்கே வந்திருக்கிற நம்ம VHN சொல்லுவாங்க. நலவாழ்வை பத்தி சொல்லணும்னா இங்க இருக்கிற மக்கள் கிட்ட அதை பத்தின விழிப்புணர்வு கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கடைபிடிச்சா நல்லா இருக்கும். இப்போ சமீப காலமா சின்ன பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் வந்துகிட்டு இருக்கு, சில குழந்தைங்களுக்கு வயிற்று போக்கு கூட இருக்குது. இதுக்கு காரணம் சரியான மருத்துவம் பாத்துக்கிறது இல்லை.
நீங்களா மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிடுறீங்க. பொதுவா நீங்க ஊர்ல யாருமே சத்தான உணவு சாப்பிடுறது இல்ல. அப்புறம் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, பெரியவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா எப்படிங்க? அதுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க சுத்தபத்தமா இல்லங்கறீங்களா? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லலங்க. இன்னும் கொஞ்சம் விழிப்பா இருந்தா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு தான் சொல்ல வரேன். நலவாழ்வு. இந்த இலக்கின் அடிப்படையில் NHM, JSY, NSSK, ICDS, RSBY போன்ற திட்டங்கள் மூலமாக பிறப்பை பதிவு செய்வது, தடுப்பூசி போட்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது, முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் சேர்வது, பிரசவ காலத்தில் முறையான மருத்துவ வசதியை அளிப்பது, பிரசவமானது 100% மருத்துவமனையில்தான் என்று உறுதி செய்வது போன்றவைகள் அனைத்தையும் கிராம ஊராட்சியில் வாழும் மக்கள் செய்துள்ளனரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் மத்திய மாநில அரசுகளின் பிற தொடர்புடைய திட்டங்களையும் இந்த இலக்குடன் ஒருங்கிணைப்பது ஆகியனவாகும். இப்ப பார்த்த இந்த 5 விஷயங்கள்ல நம்ம ஊராட்சி எதுல பின்தங்கி இருக்குன்னு பார்த்து அந்த விஷயங்களை 1 மாசத்துக்குள்ள நம்ம சரி செய்யணும். நமக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா உடனடியா நம்ம ஊர்ல இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட போய் நாம உடம்ப பரிசோதிச்சுக்குவோம். என்ன சரிதானே? சரிதாமா. அதே மாதிரி இந்த இலக்குக்கும் காலத்தை நிர்ணயிச்சா நல்லது. அதுக்கு என்ன நிர்ணயிச்சிட்டா போச்சு, என்ன 2 மாசத்துல இந்த இலக்கு அடைஞ்சிடலாமா? போதும்மா போதும், அதுக்குள்ள நம்ம ஊர்ல ஆரோக்கியத்தை பத்தின தெளிவு எல்லாருக்கும் வந்துரும். தலைவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு விளங்கிடுச்சுங்களா? அடுத்த இலக்குக்கு போலாமா? இந்த இலக்குகள்லயே மிக முக்கியமானது தரமான கல்விங்கிற இந்த இலக்கு தான். இத பத்தி அங்கன்வாடி டீச்சரும் தலைமை ஆசிரியரும் உங்க எல்லாருக்கும் விளக்கி சொல்வாங்க. இந்த இலக்கோட நோக்கம் அனைவருக்கும் தரமான கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அடிப்படை கல்வியை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுக்காக தான் நம்ம அரசாங்கம் சின்னஞ்சிறு குழந்தைங்களுக்காக நடத்திட்டு வர அங்கன்வாடி மையத்தில் மற்ற திட்டங்கள்லேருந்து நிதிகளை பெற்று தனியாருக்கு நிகராக நவீனப்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட கல்விக்கு தேவைப்படுற செயல்திறன் கற்றல் உபகரணங்களை வாங்கி அவங்களையும் கல்வி கற்க செய்கிறோம். இதன் மூலமா அந்த சின்ன வயசுலயே பள்ளிக்கூடம் போகணுங்கிற எண்ணத்தையும் சின்ன குழந்தைங்க கிட்ட ஏற்படுத்திட்டு வரோம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்க எல்லா குழந்தைங்களும் இடையில நிக்காம மேல் படிப்பு படிக்கிறத நாம தான் உறுதி செய்யணும். உதாரணத்துக்கு இங்க தெய்வானன் யாராவது இருக்காங்களா? ஐயா இங்க இருக்கேன். நீங்க உங்க பசங்க 2 பேரையும் 8வதுக்கு அப்புறம் படிக்க அனுப்பலையாம்மா? வேலைக்கு ஏதாவது அனுப்புறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்கய்யா, நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டேன், என் பசங்க போக மாட்டேங்கிறாங்கய்யா. அப்படி நீங்க சாதாரணமா விட்டுடக்கூடாதுமா. தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது தான் பெற்றோருங்களோட கடமை. இதுக்காக அரசாங்கம் எத்தனை முயற்சிகளை செஞ்சுட்டு வர்றாங்க தெரியுமா? அதனால உடனடியா உங்க பசங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற வழிய பாருங்கம்மா. சரிங்கய்யா. தரமான கல்வி. இந்த இலக்கின் அடிப்படையில் பள்ளி செல்லும் வயதுடைய குழந்தைகள் அனைவரும் பள்ளி சென்றிருக்க வேண்டும். இடை நின்றவர்களையும் பள்ளியில் சேர்க்க வேண்டும். 100% கல்வியை பெறுவதற்காக பள்ளியை மேம்படுத்த வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியிலேயே தங்கும் வசதி, போக்குவரத்து வசதி, உதவித்தொகை, நோட்டு புத்தகங்கள், மதிய உணவு, மாணவர்களுக்கான பிற தேவைகள், அங்கன்வாடி மற்றும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கான கழிப்பறை வசதி, காலியாக உள்ள ஆசிரிய பணியிடங்களை நிரப்புதல் போன்ற மேற்கண்ட வசதிகள் அனைத்தும் கிராம ஊராட்சியில் இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றும் ICDS, SSA, நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன், DDU GKY, மேலும் மத்திய மாநில அரசுகளின் பிற தொடர்புடைய திட்டங்களையும் இந்த இலக்குடன் ஒருங்கிணைப்பது ஆகியனவாகும். அதே மாதிரி படிக்கிற நம்ம பசங்களுக்கு என்னென்ன எதிர்கால வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறத நாம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த பணியை இங்க இருக்கிற இளைஞர் நற்பணி மன்றம் தொடர்ந்து கண்காணிக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். இதுக்கு அவங்கவுங்க பெற்றோரும் பொறுப்பேற்றுக்கணும். தலைமை ஆசிரியரும் இதை பத்தி தொடர் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு கால நிர்ணயமா 1 மாச காலத்தை இலக்க வைக்கலாமா? அடுத்ததா நாம பார்க்க போறது பாலின சமத்துவம். அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சமமா பாவிக்கணும். அது எப்படிமா இன்னொரு வீட்டுக்கு போறவள சமமா பார்க்க முடியும்? என்னதான் இருந்தாலும் பசங்க பசங்க தான், பொண்ணுங்க பொண்ணுங்க தான். மா நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்களே இப்படி பேசலாமா? உங்களை மாதிரி பெண்களால தான் இன்னைக்கு பெண் குழந்தைகளோட பிறப்பு விகிதமே ரொம்ப சரிஞ்சு போயிருக்கு. அரசாங்கம் எவ்வளவோ திட்டங்களை பெண் குழந்தைகளுக்கு அறிவிச்சு நடைமுறைப்படுத்திட்டு வர்றதுனால இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் ரொம்ப நல்லா படிச்சு பெரிய பெரிய வேலையில இருக்காங்க.
நீங்க என்னடானா இவ்ளோ வேறுபாடு பாக்குறீங்களே, அதனால நீங்க யாரும் இனிமே பெண் குழந்தைகளை ஒதுக்காதீங்க, அவங்கள சரிசமமா பாவீங்க. பாலின சமத்துவம். இந்த இலக்கின் அடிப்படையில் NMEW, BBBP, JSY, RBSK, ICDS, SSY, சப்லா, NHM, SSA ஆகிய திட்டங்களின் மூலமாக பிறந்த பெண் குழந்தையை பதிவு செய்வது, பெண் குழந்தையை அங்கன்வாடியில் சேர்ப்பது, பெண் குழந்தையை பள்ளியில் சேர்ப்பதை உறுதி செய்வது, பெண் குழந்தை இடைநில்லாமல் பள்ளியில் படிப்பதை கண்காணிப்பது, குழந்தை திருமணத்தை தடுப்பது, சிறுவயது கர்ப்பம் பற்றி விழிப்புணர்வு அளிப்பது, அனைத்து பெண்களையும் மகளிர் சுயஉதவிக் குழுவில் ஒருங்கிணைப்பது, கிராம சபாவில் குறைந்தது 50% மகளிரை கலந்து கொள்ளச் செய்வது, ஊராட்சியில் பெண் வார்டு உறுப்பினர்களுக்கு முறையான பயிற்சி மற்றும் கூட்டத்தில் பங்கேற்கச் செய்வது, சமமான வேலைக்கு ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஊதியம் கிடைக்கப்பெறச் செய்வது, பெண் குழந்தைகளின் உயர்கல்வியை தடுக்காதிருத்தல், மேலும் மத்திய மாநில அரசுகளின் பிற தொடர்புடைய திட்டங்களையும் இந்த இலக்குடன் ஒருங்கிணைப்பது ஆகியனவாகும். என்னமா பெண் குழந்தைகளை பாதுகாக்க நம்ம அரசாங்கம் எவ்வளவு பாடுபடுதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆ, புரிஞ்சுதுங்கம்மா. அப்ப பாலின சமத்துவங்கிற இலக்க நம்ம கிராமத்துல செயல்படுத்துறதுக்கு எவ்வளவு காலத்தை நிர்ணயிக்கலாம்? தலைவரம்மா, இந்த இலக்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் பொம்பளைங்க ஒத்துக்கிட்டாலும் ஆம்பளைங்க சில பேர் ஒத்துக்க மாட்டாங்களே, அதனால இதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும்மா. நம்ம கமலா சொன்ன மாதிரி பாலின சமத்துவங்கிற இலக்கில் அதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாத ஆம்பளைங்க மனசுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு வருஷ காலத்திலேயே இந்த இலக்க அடைஞ்சிடலான்னு நான் நினைக்கிறேன். என்ன சரியா? சரிங்க தலைவர. பிடிஓ மேடம், பொதுவா எங்க கிராமத்துல வீட்டு தேவைக்கு உண்டான பாதுகாப்பான குடிநீரும் விவசாயத்துக்கு உண்டான தண்ணியும் தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஆனா நீங்க சொல்ற இலக்குகள்ல எங்க கிராமத்துல இருக்கிற ஜனத்தொகைக்கு ஏத்த மாதிரி தண்ணி வசதிக்குன்னு ஏதாவது இலக்கு இருக்கா? சொல்றேங்க. இது வந்து குடிநீர் மற்றும் சுகாதாரம், அதாவது அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் தூய்மை இந்தியா அப்படின்னு ஒரு இலக்கை அறிவிச்சிருக்காங்க. இதுல குடிக்கிற தண்ணியில இருந்து விவசாயத்துக்கு தேவைப்படுற தண்ணீர் வரைக்கும் பாதுகாத்து சேமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாம என்ன பண்ணணும்னா, கிராமத்தை சுத்தி நிறைய மரங்களை நடணும். ஒன்றியத்துக்கு உட்பட்ட நம்ம ஏரிய குடிமராமத்து பணி மூலமா தூர்வாரி கரையை பலப்படுத்தி பெய்யுற மழை தண்ணி அதுலேயே தங்கி எல்லா காலத்துக்கும் நமக்கு பயன்படுற மாதிரி நாம பாதுகாத்துக்கணும். சரிங்களா? என்ன ராமசாமி, என்ன நீங்க கேட்டதுக்கு பதில் கிடைச்சிருச்சா? ஆமா தலைவரம்மா. சரி, அப்ப முதல்ல நம்ம கிராமம் முழுமைக்கும் பாதுகாப்பான குடிதண்ணீர் கிடைக்கணும்னா பழுதடைஞ்சு கிடக்கிற மேல்நிலை தொட்டியை சீரமைச்சு பூமிக்கு அடியில போற பெரிய குழாய்களை புதுப்பிக்கணும். அப்புறம் தெருவில் அமைஞ்சிருக்கிற தண்ணீர் குழாய்கள் எல்லாத்தையும் சீரமைக்கணும். இதுக்கு நாம ஒரு கால எல்லையை நிர்ணயம் பண்ணிக்குவோம். ஆமா தலைவரம்மா. அப்ப சொல்லுங்க, குடிநீர் பணிக்கு எவ்வளவு காலம் நிர்ணயம் பண்ணலாம்? தூர்வாரத்துக்கு நாம எவ்வளவு காலம் எடுத்துக்கலாம்? தலைவரம்மா, தூர்வாரத மழைக்காலத்துக்குள்ள அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குடி தண்ணிக்கு 3 மாசம்னு நிர்ணயம் பண்ணிக்கலாம். என்னங்க, நம்ம அசோகன சொல்றது சரிதானே? அப்படியே நிர்ணயிக்கலாமா? நிர்ணயிக்கலாமா. அப்புறம் குடிநீர் அப்படிங்கிற இலக்கோட சேர்ந்ததுதான் சுகாதாரம், அதாவது தூய்மை இந்தியா. சரி, தூய்மை இந்தியா அப்படின்னா என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? சார், நம்ம கிராமம் முழுக்க சுத்தமா இருக்கிறது தான் தூய்மை இந்தியா. எப்படின்னு விளக்கம் சொல்ல முடியுமா? சரி, நானே சொல்லிடுறேன். நம்ம கிராமம் முழுவதும் சுத்தமா இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? நாம நம்மோட வீட்டையும் சுத்துப்புறத்தையும் தூய்மையா வச்சுக்கணும். அப்புறம் நம்ம ஊர் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காகவே பணிபுரிகின்ற தூய்மை காவலர்கள்கிட்ட நம்ம வீட்டில் சேர்ற குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு வீடு தனிநபர் இல்ல கழிப்பறையை கட்டி பயன்படுத்த சொல்றோம். ஆனா இன்னும் யாரும் முழுசா பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. திறந்த வெளியில மலம் கழிக்கிறதுனால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏகப்பட்ட வியாதிகளுக்கு உள்ளாகிறீங்க. ஆனா அப்பவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால இன்னையிலிருந்து தனிநபர் இல்ல கழிப்பறையில தான் மலம் கழிப்பேன்னு ஒரு முடிவு எடுங்க. அப்படி தனிநபர் கழிப்பறை இல்லாதவங்க கழிப்பறை கட்டுற வரைக்கும் ஊர்ல நல்ல நிலைமையில செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆண்கள் மகளிர் சுகாதார வளாகங்களை பயன்படுத்திக்க. அதே மாதிரி பாத்திரம் கழுவுறது, குளிக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த 3ஐயும்
நம்ம வீட்டுக்கு வெளியிலேயே புழங்குறதுனால வெளியேற தண்ணி நம்ம வீட்டை சுத்தி தான் நிக்குது. இதன் மூலமா கொசுக்கள் உற்பத்தியாகி வியாதிகளை பரப்புறதுக்கு வழி செய்யுது. இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டம் மூலமா 7000 ரூபா மதிப்பீட்டில் 4 அடிக்கு 3 அடி அளவில் ஒரு மேடையும் 3 அடி ஆழத்தில் ஒரு சோக்பிட்டும் அமைச்சு தர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மேடையில் தான் நாம் குளிக்கிறதையும் பாத்திரம் கழுவுறதையும் துணி துவைக்கிறதையும் செஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் தன் சுத்தம் மற்றும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிட்டா இந்த கிராமம் சுத்தமும் சுகாதாரமுமாக காட்சி அளிக்கும். எங்க வீட்டையும் எங்க வீட்டு சுத்தப்புறத்தையும் இனிமேல் சுத்தமா வச்சிருப்பேன் கண்டிப்பா. குடிநீர் சுகாதாரம் இந்த இலக்கின் அடிப்படையில் MGNREGS, ARWSP, SBM, IWMP, NRDWP மற்றும் மத்திய மாநில அரசுகளின் பிற தொடர்புடைய திட்டங்களையும் இந்த இலக்குடன் ஒருங்கிணைப்பது ஆகியனவாகும். இந்த இலக்கின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குழாயின் மூலம் குறைந்தபட்சம் 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது, குடிநீர் தரத்தினை உறுதி செய்வது, திறந்த வெளியில் உள்ள கழிவுநீர் பாதையை சரி செய்து மூடுவது, அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறையை உறுதி செய்வது, விவசாயத்தில் நவீன முறையில் தண்ணீர் குறைவாக பயன்படுத்தும் தொழில்நுட்ப முறையில் பருவ காலத்திற்கேற்று விவசாயம் செய்வது, புகையில்லா அடுப்பை உறுதி செய்வது போன்ற அனைத்து பணிகளும் கிராம ஊராட்சியில் வாழும் மக்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னங்க இந்த இலக்கடைய எவ்வளவு காலம் நிர்ணயம் பண்ணலாம்? தலைவர் அம்மா, சுத்தமா இருந்தாதான் நோய்கள் அண்டாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த இலக்கல மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு கொட்டுறத உடனே அமல்படுத்தலாம். அதே மாதிரி சுத்துப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு 1 மாச காலத்தையும் கழிப்பறை கட்டி அதில் தான் மழை ஜலம் கழிக்கிறதுக்கு 3 மாச காலத்தையும் நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அருமையா சொன்னீங்க மங்கம்மா. என்ன, நம்ம மங்கம்மா சொன்ன காலத்தையே குறிக்கோளை நிர்ணயிச்சுக்கலாமா? மேடம், அடுத்ததுக்கு போகலாம். இந்த இலக்குகள்லேயே மிக அத்தியாவசியமான இலக்கு மாற்று எரிசக்தி, அதாவது அனைவருக்கும் மின்சாரம். இப்போ நம்ம பகுதியில் இருக்கிற இபி ஆஃபீஸ்ல இருந்து இன்ஜினியர் வந்திருக்காரு. அவர் சொல்வார், நாங்க வர்ற வழியில உங்க கிராமத்துல சில கடைகள் வாசல்லையும் சில வீடுகள் முன்னாடியும் மின் விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்படி நாம பகல் நேரத்துல மின் விளக்குகளை வீணா எரிய விடுறதுனால எவ்வளவு மின்சாரம் தேவையில்லாம செலவாகுது தெரியுமா? மின்சார சேமிப்புங்கிறது மின்சார உற்பத்திக்கு சமம். நாம சேமிக்கிற மின்சாரம் தான் இன்னொருத்தருடைய தேவையை பூர்த்தி செய்துங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம குண்டு பல்புகளையும் CFL பல்புகளையும் LED பல்புகளாக மாத்திருங்க. இதனால உங்களோட மின்சார தேவையும் ரொம்ப கம்மியாயிரும், உங்களோட கரண்ட் பில்லும் குறையும். அதே மாதிரி எல்லா வீடுகள்லையும் சூரிய மின்சக்தி பேனல்களை பொருத்தி சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கான மோட்டார்களையும் சூரிய சக்தியில இயங்குற மோட்டார்களை பயன்படுத்துங்க. பாசன முறையிலையும் சொட்டு நீர் முறையை கடைபிடிங்க. மாற்று எரிசக்தி இந்த இலக்கின் அடிப்படையில் DDU GJY மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானியம் பெறக்கூடிய சூரிய மின்சக்தி, இயற்கை எரிவாயு, காற்றாலை மின்சக்தி போன்ற திட்டங்களை இந்த இலக்குடன் ஒருங்கிணைப்பது ஆகியனவாகும். அனைத்து வீடுகளிலும் மின் தேவையை சேமிக்க LED விளக்குகள், பயோகேஸ் டேங்க்ஸ் மற்றும் பல சாதனங்கள் வாங்க மானியம் பெற உதவுவது, அனைத்து மின் சாதனங்களிலும் ISO சான்றிதழ் இருப்பதை உறுதி செய்வது போன்ற அனைத்தும் கிராம ஊராட்சியில் அமைய பெற்றுள்ள குடியிருப்புகள், கடைகள் மற்றும் வேளாண் உற்பத்திக்கு அடைய பெற்றிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்களாம் என்ன சொல்றீங்க, இந்த இலக்கை நிறைவேற்றிக்கலாமா? ஒன்னும் சிரமம் இல்லையே. தலைவரம்மா, வீடுகளுக்கும் கடைகளுக்கும் நீங்க சொன்ன மாதிரி பல்புகளை வாங்கி மாத்திரத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல. அத ஒரு வாரத்துல நிறைவேற்றலாம். ஆனா விவசாயத்துக்கு பயன்படுத்துற மின்சாரத்தையும் சூரிய சக்தி மூலமா நாம தான் தயாரிக்கணுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குதுமா. அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியல தலைவரம்மா. இதுக்கு வேளாண் துறையில இருந்து அலுவலர் வந்திருக்காரு, அவரே உங்களுக்கு சொல்லுவாரு. நம்ம அரசாங்கம் நீர் மின்சாரம், அனல் மின்சாரம், அணு மின்சாரம், காற்றாலை மின்சாரம்னு பல வழிகளில் மின் உற்பத்தியை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளை மாதிரி வளர்ற நாடுகளில் மின் தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனால தான் நம்ம நாட்டில் அபரிமிதமாக கிடைக்கிற சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறத அரசாங்கம் செயல்படுத்திக்கிட்டே வருது. அதனால் விவசாயம் பண்ணுற எல்லாருமே சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறது
அவசியம்னு புரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு இப்ப புரியுது சார், ஆனா அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ தெரியலையே. அத பத்தி அரசாங்கம் கூடிய விரைவிலேயே மானியம் எவ்வளவுன்னு அறிவிக்கும். அப்போ இந்த இலக்கடைய எவ்வளவு காலம் நிர்ணயம் பண்ணலாம்? ஒரு வருஷம் வச்சுக்கலாம் தலைவரம்மா. அடுத்த இலக்குக்கு போலாமா? சரி மேடம். இது வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி. அப்படின்னா கிராம மக்கள் அனைவருக்கும் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவதன் மூலமா அவங்க கிராமத்துல பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். நீங்க எல்லாரும் 100 நாள் வேலை திட்டத்துல அடையாள அட்டை வச்சிருக்கீங்க. அந்த வேலைக்கு தவறாம போங்க. பணித்தள பொறுப்பாளர் அளந்து கொடுக்கிற வேலைய குறைவில்லாம செய்யுங்க. அங்க உங்களுக்கே தெரியும், ஆண் பெண் வேதம் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சமமான கூலி தான் தராங்க. அது மட்டும் இல்லாம மகளிர் சுய உதவி குழுவுல உறுப்பினரா சேருங்க. உங்க குழுவுக்குள்ளேயே ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை போட்டு ஒரு சிறு தொழில் நடத்தி தலை நிமிர்ந்து வாழுங்க. வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, இந்த இலக்கின் அடிப்படையில் டிஏஒய் என்ஆர்எல்எம், எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ், டிடியுஜிகேஒய், ஐசிபிஎஸ், மேலும் மாநில அரசின் பிற நிதி பெற்ற திட்டங்களும், இளைஞர் நலன் திட்டங்களும், இதர துறைகளின் திட்டங்களும் இந்த இலக்குடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த இலக்க நம்ம கிராமத்துல நிறைவேற்றுறதுக்கு முழு சம்மதம். ஏன்னா நம்ம கிராமத்துல தான் 12வது வரைக்கும் படிச்ச பெண்கள் நிறைய பேர் வீட்லயே இருக்காங்க. வேலைக்கு போகிறதுக்கு வீட்ல இருக்கிற நம்ம பெண்கள் முன் வரணும். அப்படி அவங்க முன் வந்தா அவங்க குடும்பத்தோட பொருளாதார நிலையும் உயரும், நம்ம கிராமத்திலயும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இதுக்கு எவ்வளவு காலம் நிர்ணயிக்கலாம்? ஒரு 3 மாசம் நிர்ணயிக்கலாம் தலைவரம்மா. சரிம்மா, நம்ம தன்னார்வலர் கமலா சொன்ன மாதிரி இந்த இலக்க அடையறதுக்கு 3 மாச காலத்தை நாம எல்லையா நிர்ணயிக்கலாமா? நிர்ணயிக்கலாமா தலைவரம்மா? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். தண்ணிய பத்தி சொல்லிட்டீங்க, மின்சாரத்தை பத்தி சொல்லிட்டீங்க, சுகாதாரத்தை பத்தியும் சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப வந்துட்டு போச்ச வரதா புயலும் ஓகி புயலும் அந்த மாதிரி திடீர்னு ஏற்படுற இயற்கை சீற்றத்தால அதிகமா பாதிக்கப்பட்டதுல நானும் ஒருத்தம்மா. என் தோட்டத்துல இருக்கிற மாமரம், தென்னை மரம், தேக்கு மரம் எல்லாம் அடியோட சாஞ்சு போச்சுமா. ஐயா, நீங்க சொல்றத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள்ல இருந்து மக்களை காக்கணுங்கிறதுக்காகத்தான் பருவநிலை மாற்றங்கள், அதாவது திடீர்னு ஏற்படுற மழை, வெள்ளம், வறட்சி, நிலச்சரிவு, கடும் குளிர், இதை எல்லாத்தையுமே கிராம மக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கணும். அரசு இயந்திரம் நம்ம பகுதிக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாலேயே நாமே நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காகவே கிராம தன்னார்வலர்களை கொண்ட ஒரு படையை உருவாக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரிடர் காலங்களில் எப்படி செயலாற்றணும்னு பயிற்சி கொடுக்கணும். பருவநிலை மாற்றங்கள் இந்த இலக்கின் அடிப்படையில் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ், ஐடபிள்யூஎம்பி, கிரீன் இந்தியா மிஷன், சோஷியல் ஃபாரஸ்ட்ரி மற்றும் மத்திய மாநில அரசுகளின் பிற தொடர்புடைய திட்டங்களையும் இந்த இலக்குடன் ஒருங்கிணைப்பது ஆகியனவாகும். என்னங்க, இந்த இலக்கு பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? இந்த இலக்குக்கு நம்ம கிராமத்து இளைஞர்கள் தயாரா? தலைவரம்மா, நாங்க இப்பவே தயாரா இருக்கோம். சரி, அப்ப இதுக்கு எவ்வளவு காலத்தை நிர்ணயிக்கலாம்? தலைவரம்மா, இளைஞர் படைக்கு நான் பொறுப்பு. இன்னும் 1 வாரத்துக்குள்ள படையை திரட்டிடுறேன். பயிற்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மேடம், அடுத்ததுக்கு போலாம். இது சுற்றுச்சூழல் மற்றும் உயிர் சூழல் மறுமலர்ச்சி. அப்படின்னா இப்ப ஒரு மரம் இருக்குதுங்க, அது நமக்கு என்னெல்லாம் தருது? நிழல், பழம், கொட்டை, இலை, சுள்ளி, பறத்துண்டு, இதையெல்லாம் தருது. இது மட்டும் தானா? பறவைங்க வாழ இடம் தருது. நாமெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தருது. தூசிகளை தடுக்குது, ஒளி இறைச்சல்களை குறைக்குது. சரி, இப்ப மரத்துல இருந்து இலை கீழே விழுகுது, அப்புறம் சருகாகுது. அதை வண்டு, குளவி, எறும்புங்க இதுங்க எல்லாம் உணவா சாப்பிடுது. அதுக்கப்புறம் அதுங்க கழிவுகளை வெளியேற்றுது. அந்த கழிவுகளில் காளானும் பூஞ்சையும் படருது. அப்புறம் மண்புழு, பூரான், வண்டு இதுங்கெல்லாம் அதை மேலும் செதைக்குது. அப்புறம் மைக்ரோ ஃப்ளோராக்கள், அதாவது நுண்ணுயிரிகள், அந்த மண்ணை பண்படுத்தி அதை மரத்துக்கு தேவையான சக்தியாக மாற்றுது. இதுதான் உயிர் சூழல் அமைப்புங்கிறது. இதில் ஏதாவது குளறுபடி நடந்தால் எந்த உயிரும் நீடித்து நிலச்சி இருக்க முடியாது. அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். சுற்றுச்சூழல் இந்த இலக்கின் அடிப்படையில் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ், ஆர்கேபிஒய், ஐடபிள்யூஎம்பி, பிஎம்கேஎஸ்ஒய், கிரீன் இந்தியா மிஷன், சோஷியல் ஃபாரஸ்ட்ரி மற்றும் மத்திய மாநில அரசுகளின் பிற தொடர்புடைய திட்டங்களையும் இந்த இலக்குடன் ஒருங்கிணைப்பது ஆகியனவாகும். நம்ம பிடிஓ மேடமும்
டெப்டி பிடிஓ சாரும் இலக்குகளை பத்தி நல்ல விளக்கமா சொன்னாங்க. புரிஞ்சதா உங்களுக்கு? அதனால நம்ம கிராமத்து வளர்ச்சிக்குன்னு தேவையான 10 இலக்குகளை இப்ப நிர்ணயிச்சிருக்கிற காலத்துக்குள்ளேயே செயல்படுத்தணும் அப்படிங்கறத குறிக்கோளா வச்சு நாம கிராம வளர்ச்சி திட்டத்தை நடத்தி முடிக்கணும். அதன் மூலமா நம்ம கிராமமும் எல்லா வளர்ச்சியும் அடைஞ்ச ஒரு தன்னிறைவு பெற்ற கிராமமா மாறிடும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் கட்டாயமா ஒத்துழைப்பு தருவீங்களா? இனி வரும் காலங்களில் மேற்கூறிய இலக்குகளின் அடிப்படையிலேயே கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது.